அறிவு கூர்மை, கட்டளைக்கு கீழ்ப்படிதல் என்று பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்திய நாய் கண்காட்சி பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. மதுரை காந்தி மியூசியம் மைதானத்தில் ஞாயிறன்று நாய் கண்காட்சி நடந்தது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 200 மேற்பட்ட பல்வேறு இன நாய்கள் இக்கண்காட்சியில் பங்கேற்றன. ஜெர்மன் ஷெஃபர்ட், பக், செயின்ட் பெர்னார்ட், டாபர்மேன், டால்மேஷன், கிரேட்டன் உள்ளிட்ட வெளிநாட்டு வகைகள் பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. இதற்கு போட்டியாக கோம்பை, ராஜபாளையம், சிப்பிப்பாறை என்று உள்ளூர் நாய்களும் பங்கேற்றன. அறிவு கூர்மை, நன்னடத்தை, கீழ்ப்படிதல் உள்ளிட்ட தகுதிகளின் கீழ் நாய்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. டாக் ஷோ இன்னைக்கு சண்டே இன்னைக்கு வச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இப்பதான் ஆக்சுவலி வந்தோம், பட் ஆனா வந்து இங்க என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டாக்ஸ் இங்க இருக்குது. இந்த மாதிரி டாக் ஷோஸ் அடிக்கடி வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும், மதுரை பீப்புள்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும் நினைக்கிறேன். மதுரையில இந்த மாதிரி ஆல்வின் கிணல் டாக் ஷோ வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்ல வரவேற்கத்தக்கது. இது நாங்கள் வந்து ரெகுலராக ஒவ்வொரு ஷோவும் நாங்கள் வந்து பார்க்குறோம் ஃபேமிலியோட. எனக்கான மகளுக்கு வந்து ரொம்ப டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸாக டாக்ஸ்ஹண்டு, டாபர்மென்னு, ஜெர்மன் ஷெஃபர்டு, அல்சேஷன்னு, இது போக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கிரேட்னு, இப்போ ஜெர்மன்லேருந்து ஒரு புது நாய் பார்த்துருக்கோம். இதனால வந்து இங்கெல்லாம் முதல்ல இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. இதனுடைய ஷோ வந்து நல்லா இருக்குது. விடுமுறை நாளில் இக்கண்காட்சி நடத்தப்பட்டதால் ஏராளமான பார்வையாளர்கள் வந்திருந்தனர். தங்களது திறமைகளை நிரூபித்து பல்வேறு இன நாய்களும் பரிசுகளை தட்டிச் சென்றனர்.